இன்ஸ்டன்ட் மாடலில் லெமன் ஐஸ் டீ எப்படி போடுறது பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, நம்ம இப்போ ஒரு டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது கொஞ்சம் கொதிச்சோடனே நம்ம ரெண்டு ஸ்பூன் நம்ம சுகர் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு இப்போ நம்ம நல்லா கரண்டியில் நல்லா நம்ம அந்த நமக்கு அந்த சீனி வந்து நல்லா கரையணும். கரையிற அளவுக்கு நல்லா நம்ம கரண்டியில் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம இப்போ கரைஞ்சோடனே அப்படியே நமக்கு கொஞ்சம் பப்பிள்ஸாக வரையில, இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நம்ம டீ தூள் எடுத்து போட்டுக்கறலாம். எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல. போட்டவொடனே இப்போ நல்லா நமக்கு நல்லா கொதித்து நமக்கு நல்லா கலர் வரணும். இது பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது, கேரளா கட்டசாயா மாதிரி தெரியுது இல்லை கேட்குறீங்க? அந்த கட்டசாயா தான் இப்போ நமக்கு அந்த லெமன் ஐஸ் போட்டு புதினா போட்டு நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் வந்து புத்துணர்ச்சியாக நமக்கு டீ கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வீட்டில் நம்ம செய்ய போகிறோம். அதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கரலாம். இப்போ லெமன் வந்து ரெண்டு லெமன் வந்து லேசாக நம்ம அறுத்து நம்ம ரவுண்டு ஷேப்பில் அறுத்து போட்டுக்கலாம். ரெண்டு புதினா இலை போட்டுக்கரலாம். இப்போ ஒரு நாலஞ்சு ஐஸ் கட்டி நம்ம போட்டுக்கரலாம். அதுக்குள்ளே போட்டு இப்போ நம்ம அந்த டீ நம்ம இருத்து வச்சுருக்க டீ எடுத்து அது வந்து நல்லா சூடாக இருக்கையில் நம்ம ஊற்றிக்கரலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம ஜில்லுன்ற தண்ணி பிரிஞ்சிலேருந்து வச்சது ஒரு கால் டம்ளர் நம்ம ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலே. அப்போ தான் நம்ம குடிக்கல அந்த ஜில்லுன்ற அந்த குடிக்கையில் ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நம்ம சுமையான மனமான லெமன் ஐஸ் டீ ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீங்களா அந்த புதினா அந்த லெமன் அந்த ஐஸு அந்த இனிப்பு போட்ட நம்ம டீ அப்படி குடிக்கையில் நமக்கு அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்கும். நமக்கு எந்த வித எதுவும் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதான்